நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்தே ஜீவியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஜீவி வாங்க வாங்க வந்துட்டாங்க, பாத்துருங்கப்பா ஜீவிய. ஹாய் சிடி ஃபேமிலிஸ், என்னடா எல்லோரும் ஜாலியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து எங்கள் லைஃப்லேயே ரொம்ப சந்தோஷமான நாள். என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எங்கள் ரெனிஷ் தங்கத்தோட பர்த்டே. தம்பிக்கு வந்து இப்போ ரெண்டாவது பர்த்டே. ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து ஒரு சில பர்சனல் ரீசன்னால் நாங்கள் செலிப்ரேட் பண்ணல. இப்போ தான் ரெண்டாவது பர்த்டே தான் ஃபஸ்ட்டே செலிப்ரேட் பண்ணுறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி தப்பி பார்த்த நேரத்துலலாம் அப்படியே அழுதுட்டு இருந்தேன், சி செக்ஷனுங்கிறனால உடனே பெயின் எடுத்து அழுதுட்டு உட்காந்துருந்தேன். இப்போ வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். எல்லோரும் கண்டிப்பாக ரெனி செக்ஷனுக்கு விஷ் பண்ணிடுங்க. அண்ணி வந்து வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அண்ணி வந்து கோயிலுக்கு வர முடியாதுங்கிறனால நம்ம மட்டும் இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இப்போ அவ்வளோதான், நம்ம ஊரில் போய் கோயில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வ கோயில் கும்பிட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். பெருசாலாம் இருக்காது, கேக் மட்டும் 3 கிலோ சொல்லியிருக்கோம். இப்போ எல்லாேருக்கும் கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு செலிப்ரேட் பண்ணிடலாம், சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். சரி வாங்க போயிட்டு அண்ணியும் பார்த்துட்டு அதே மாதிரி கோயிலில் போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம். வாங்க நம்ம உள்ளூர் கோயிலில் வாங்க. இன்னைக்குன்னு பாருங்கள், எல்லாருக்குமே அர்ஜென்ட் ஒர்க் ஆகிடுச்சு. அம்மா வந்து வேலை வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்குது, அதனால் போயிட்டு நம்ம அதிகமாக வந்துடுறேன்ட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி பழனிச்சாமி வந்து பாருங்கள், தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பெங்களூர் போக வேண்டியதாக ஆகிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனார் வர முடியல அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் சரி அவர் தனியாக விட்டு வர முடியாது இல்லையா, அதனால் பார்த்துட்டு நாளைக்கு நாளானிக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான், ஜீவி வந்து குளிச்சுட்ருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம போய் இங்கே கும்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஜீவி இந்த வீடியோவில் வருவாங்க, எல்லோரும் பாருங்கள். அப்படியே அங்கே திரும்பி பாருங்கள் யார் வந்துட்டு இருக்காங்கன்ட்டு. அண்ணியை மீட் பண்ண போகலான்னா அண்ணி வந்துட்டாங்க பாருங்கள். பாட்டியெல்லாம் ரெடி ஆகி ஃப்ரெஷ்ஷாக நின்றுட்டுருக்காங்க. பாருங்க இந்தாங்க அண்ணி, எல்லாரும் மற்ற நாள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், இன்றைக்கின்னு பாருங்க ஏதோ இது. இல்லை எனக்கு கொஞ்சம் வட முடியல, அதை பார்க்க முடியாது, அதனால தான் நான் போகல. சரி நீங்கள் மட்டும் போயிட்டு கூப்பிட்டு சீக்கிரமாக மதியமாக செலிப்ரேஷனால இங்கே பார்த்துக்கலாம். ஆமாம், ஒரு வருத்தமாக இருக்குது, போக முடியலன்ட்டு. அண்ணா வந்து ரெடி ஆகிட்ருக்காரு, இப்போ அந்த பக்கம் வந்துருப்போம். ரெடி ஆகிட்ருக்காரு, நம்மளும் அண்ணா நம்மளாம் போயிட்டு வந்துடலாம் கோயிலுக்கு. அண்ணியை வந்து சாயந்தரமாக செலிப்ரேஷன் மூடில் பார்த்துக்கலாம். ரெடிஷே, அத்தி விட்டுட்டு கோயிலுக்கு போறியப்பா? எங்க ட்ரெஸ்ஸு? ரொம்ப இது வந்து ரெனிஷ்க்கு தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ், பர்த்டே ட்ரெஸ் வந்து ஈவினிங் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத. இது வந்து புதுசு தான், அப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி வீடியோவில். இது ஒன்று, அது இன்னொன்று, ஈவினிங் பார்த்துக்கலாம். சரி வாங்க கோயிலுக்கு போகலாம். இப்போ அடுத்தது வந்து தம்பிக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ண வந்துட்டோம். ஃபோட்டோ ஷூட்டாக பெரிய அளவு ஃபோட்டோ ஷூட் இல்லை, நம்ம கேமராலேயே நமக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம்னு. பெருசாக இல்லைப்பா, நம்ம எடுக்கிறது நமக்கு நம்ம தகுதிக்கு பெருசு தான்ப்பா. ஏன்ப்பா சிம்பிள் சிம்பிள்னு கிடக்குற காலேருந்து? இல்லை நம்ம தகுதிக்கு நம்ம பெருசாகும், கண்டிப்பாக நம்ம தகுதிக்கு அது பெருசு தான். இல்லை நீங்கள் வந்து பார்க்குறவங்க பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, சிம்பிளாக இருக்குமோ அப்படியே இருக்குமோ அப்படின்னா அவர் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது இல்லையா, அதனால் நாங்கள் முன்கூட்டியே சொல்லிடுறது. இப்போ அண்ணியெல்லாம் வந்து குழந்தைங்கள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சார் வந்து ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறாரு பாருங்க, அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருக்கிறாரு. இதுதான் போ சாமி அப்படி கும்பிடணுமா? சாமி கும்பிடுறதான் தம்பிக்கு பர்த்டே ட்ரெஸ் இது தான். ம், சரிப்பா சரிப்பா. அங்கே சாமி இருக்கான் பாருங்க, அங்கே இருக்கான் சொல்கிறாரு. சரி நான் போட்டோ எடுக்கலாமா? நான் போட்டோ எடுக்கலாமா? அங்கே ஆட்டுக்குட்டி சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதை கூப்பிட்றான் வா வான்னு. சரி வாங்க போய் சிம்பிளான ஒரு ஃபோட்டோ ஷூட்டை எடுத்துட்டு வருவோம். எப்படி இருக்கு? நான் வச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்க வந்துங்க, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல, போஸ்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கான் அங்கேயும் இங்கேயும் பாருங்க. இப்போ கூட நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் வரப்பிள்ளையெல்லாம். ஃபோட்டோ ஒரு 4-5 ஃபோட்டோ தான் நம்ம எடுத்திருக்கோம், அது எப்படி வந்திருக்குன்னு தெரியல. எந்த ஃபோட்டோ நல்லாயிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
ஆனால் சாரை வச்சுட்டு நம்ம பெரிய ஃபோட்டோ ஷூட்கான பண்ண போயிருந்தோம்னா நம்ம பல்ப் வாங்கி தான் வந்துருக்கோம். நிற்கவே மாட்டேங்கிறாரு, போயிட்டே இருக்காரு. சரி வாங்க போய் அடுத்து ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகும். அவ்வளோதான், இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க. அங்கே பாருங்க, அம்மா எல்லோரும் வேலையிலேருந்து வந்துட்டாங்க. ஆதினா எல்லோரும் வந்தாச்சு. ஆதினா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பக்கம் வந்துருக்காரு. ஒரே ஷையாச்சு, பார்த்து ஷையா இல்லை பிஸியாக இருக்கிறாரு. அதனால் வீடியோவில் அதிகமாக பார்க்க முடியாது. நம்ம செட்டிங் பாருங்கள், ஓன் செட்டிங். எல்லாம் பெரிய பெரிய டெக்கரேஷன் எல்லாம் கூடுவாங்க, நம்மளுக்கு ஓன் செட்டிங். இது பாருங்க வடை செட்டி எதுக்குன்னா, இந்த பேப்பர் தரது போகாமல் இருக்க வடை செட்டியா. கல் கூட வச்சுருக்கலாம், கல் சரி கிடைக்கலன்ட்டு இது வச்சு. ஆ சரி வாங்க. அம்மா வந்து வேலையிலேருந்து வந்து இப்படியே பிஸியாக உட்காந்துருக்குறாங்க. பலூனா? ஆ பலூன் மிஷின் சொன்ன மாதிரி பரபரப்பான வேலையில் பறந்தாச்சு. அம்மா மண்டபம் வேலைக்கு போயிட்டாங்க, இப்போ தான் வந்தாங்க. அப்படியே உட்காந்துருக்காங்க, அப்படியே டயர்டில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் சைட் வந்துருவாங்க. அப்புறம் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்தே ஜீவியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜீவி வாங்க வாங்க வந்துட்டாங்க. பார்த்துருங்கப்பா ஜீவியை, ஜீவியை காட்டில் காட்டில் காட்டிலன்னு எல்லோரும் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டிருந்தீங்க. ஜீவியை பார்த்துக்கோங்க. ஜீவி நாங்கள் எங்கே ஒடிச்சலையே மாற்றி மாற்றி கேட்டுட்டே இருந்தீங்க. உங்களுக்குல ஏதாவது பிரச்சனையா இல்லை என்னதான் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நாங்களும் அதுக்கு பதில் சொல்லிகிட்டே தான் இருந்தோம். எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நார்மலாக தான் இருக்கிறோம். ஜீவிக்கு வந்து வீடியோ வந்து வர பிடிக்கல, அதனால தான் இவ்வளோ நாள் வரல. அதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பெரிய பெரிய சாரி, ஏன்னா அவ்வளோ பேர் ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருந்தீங்க ஜீவி எங்கே எங்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, இன்னொரு பக்கம் போது ஏன்னா ஒவ்வொருத்திங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியாது. சரி தனியாக வீடியோ போடலாம் அப்படிங்கும்போது, கரெக்டாக வீடியோ போடலாம் அப்படிங்கும்போது ஏதோ எங்கள் பர்சனல் ஃபேமிலி ரீசன்னால போகிறது வர்றது டெத்து மாதிரி தரும்போது நிறைய இருந்துச்சு. அது என்னமோ நாங்கள் நாங்கள் என்னமோ மறைச்சி வச்சு மாதிரி நீங்கள் போறாங்க வராங்க. அதே மாதிரி ஜீவி அம்மாக்கு வர அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு, அதனால ஊருக்கு போக வேண்டிய வேலை அடிக்கடி வந்துடுது இல்லையா. அதனால வீடியோக்கு ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் வராம இருந்தா சங்கடமா இருக்கும். சரி அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், அதாவது ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 1 இயர் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி இருக்கட்டும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வீடியோஸ்க்கு வரட்டும் அப்படின்ட்டு தான் நம்மளை விட்டாச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் லைட்டாக கம்மியாச்சு. சரின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு தான், வேற எந்த ரீசனும் கிடையாது. எதுவுமே இல்லை, பார்க்குற வீடியோவில் மட்டும்தான் அவங்களை பார்க்குறீங்க. வீடியோ முடிச்சுட்டு பின்னாடி இருக்க எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இங்கேயே தான் வீட்லேயே தான் இருக்காங்க, எங்கேயுமெல்லாம் போகிறதில்ல. அப்பப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க வருவாங்க, ஆனால் மற்றபடி இங்கேயே தான் இருக்கோம். நாங்கள் எல்லாம் ஒன்றாவே தான் இருக்கோம். சரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ஜிபி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையா நம்மளே கூட ஸ்டார்ட் பண்ணி கொடுப்போம், இல்லைன்னா நம்ம சேனல்லே கூட ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் அவங்க கண்டிப்பாக வருவாங்க. அதனால எந்த இஷ்யூ யாருக்குமே கிடையாது, அதை தான் நாங்கள் வந்து தெளிவாக சொல்லிக்கிறோம். நாங்கள் ஹாப்பி தான். சரி இந்த செலிப்ரேஷன் மூடில் வந்து ஜிவி கலந்துக்கிட்டாங்க, வாங்க நம்ம பர்த்டே இதோட செலிப்ரேட் பண்ணுவோம். ஜிவி மட்டும் இருக்காங்க, எங்க அவங்க ஹஸ்பண்ட் மெயினா சொல்லிடுறோம், அவர் பெங்களூர் போயிட்டாரு. பெங்களூர் போயிட்டாங்க, அதனால நான் மட்டும் இருக்கேன். அது மாதிரி நான் அப்படி சொல்றேன், எந்த சண்டையும் இல்ல, சந்தோஷமா தான் இருக்கும். அது மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அப்பாவும் அண்ணி ரீல்ஸ் பண்றாங்க இல்லையா, உண்மையான ரீசனே பாத்தீங்கன்னா அதுதான். இவங்க ரீல்ஸ் பண்ணாங்கன்னா அந்த டான்ஸ் அதெல்லாம் ஜிவி அதனால தான் சரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டச் விட்டதான் கண்டென்ட் அப்படியே டச் விட்டுருச்சு, வேற எந்த இதுமே இல்ல. சரி வாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். சரி ரீசன் தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஜீவி எங்கன்னு மட்டும் வருவா. சரி வாங்க மாமா எதிரிங்க எதிரிங்க வாங்க வாங்க மா வந்து ரெடி ஆகிட்டு வந்துருக்கமா, வாங்க சோப் போட்டு மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வந்துருங்க, வாங்கம்மா எந்திரிச்சு வாங்கம்மா. அங்க பாருங்க எல்லாம் கேக்கு வெட்டணும்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கிறாங்க. இங்க பாருங்க பாப்பா மேக்கப் பாருங்க, டிரஸ் டிரஸ் பாருங்க, ஜீன்ஸ் போட்டு பாப்பாக்கு வெக்க வச்சிருச்சா, ஜீனுக்கு ஜவுரி முடியாங்க பாருங்க என்னங்க நியாயம். ஆனா ஜவுரி லைக் பண்ணுவோம், வேற டிரஸ் போட்டு இது ஜவுரி முடி வச்சுட்டு வந்துட்டான்னா அப்புறம் சத்தம் போட்டு போய் ஒழுங்க இந்த டிரெஸ் போடுவான்னு சொன்னேன். ட்ரெடிஷ்னல் லுக்ல இருந்தா அப்புறம் அண்ணி வந்துட்டு வேணா ஒட்டையமா சின்ன மாதிரி போடு அப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் டிரெஸ் மட்டும் மாத்திட்டு வந்துட்டா கெட்டப்லாம் அப்படி இருக்காங்க. அப்பி கூட்டு என்னோட காஸ்டியூம் சொல்லிருங்க, புதுசா எடுத்துருக்கோம் நான் ரெடிஸ் பண்றதுக்கு என்னோட சொல்லுங்க. அப்ப நான் மட்டும் இது எப்படி இருக்கு சொல்லுங்க.
பாருங்க காலையில இருந்து அண்ணா என்னன்னா காலையில போனா ரெனிஸ் கிஃப்ட் வாங்கறதுக்கு இப்பதான் வந்திருக்காரு. எவ்வளவு பெரிய கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்காரு. ரெனிஸ் பர்த்டே மாதிரி தெரியல, இவருக்குதான் இன்னைக்கு பர்த்டே. ஒரு பக்கம் பிஸியா வாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுவோம். வாங்க குட்டி சதா, நம்ம ஒரு குட்டி சதலா. ஒரு சாப்பிட்டு கேக்கு கேக்கு கையில கையில தர்றதா சரிடா. வீட்டுக்கு பீசா போயிடுச்சு தம்பி. சாரிண்ணா
இட்ஸ் கிஃப்ட் டைம் கிஃப்ட் ஆ வா ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பாருங்க ஹரி இது ஹரி சூப்பரா இருக்கு ஹரி உனக்கு கொடுக்கல தம்பி குடுறா பாட்டு பாடுது ஹரி கிஃப்ட் வருங்க பெஸ்ட் கிஃப்ட் அடுத்த கிஃப்ட் நம்பர் டூ அடுத்து அடுத்து பாப்பா அது ஆ அடுத்து பாப்பா அது பார்த்துக்கோங்க பாப்பா வாங்கிக்கிறாங்க நான் தான் வாங்குவேன் இங்கே வந்து ஒரு பொக்கே கொடுத்துருக்கா குட்டி பொக்கி மறுபடியும் கவிதை பாப்பாது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரினீஸ் உன்னை நினைக்கவே எவ்வளவு ஆனந்தமடா நீ செய்யும் குறும்புகளில் என் கவலைகள் அனைத்தையும் மறக்கிறேன் நினைப்பது எல்லாம் நடந்து கேட்பது எல்லாம் கிடைத்து கொள்ளை அழகோடும் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடும் குவிந்து நிற்கும் சிரிப்போடும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரினீஸ் குட்டி ஐலவ் ரினீஸ் குட்டி இப்படிக்கு நவசிரி கிரெடிட்ஸ் எல்லாம் பாப்பாங்களா குட்டி தம்பிங்க எல்லாம் பாருங்க சேர்ந்து பெரிய கிஃப்டா கொடுத்துருக்காங்க பாகுபலி மாதிரி இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் அந்த டெடி அளவுக்கு வர்றது அடுத்து குட்டி பாப்பா டெனிஸ் தான் வந்து வீட்டில் ஆல்ரெடி இந்த மாதிரி குட்டி சைஸ்ல ஒரு பொம்மை இருக்கு என்ன இருப்போ பாப்பா பாப்பான்றப்பா அது அடுத்து பாப்பா பாப்பா ஆ பாப்பா வச்சு பார்த்து அதுதான் அவனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இருக்கு அதனால வாங்கி வச்சுட்டான் ஆ வாங்க போட்டோ எடுக்கலாம் வாங்க வாங்க போட்டோ வீடியோவா போட்டோ வீடியோ